स्टूडेंट्स, गुड इवनिंग टू ऑल। लास्ट क्लास कंटिन्यू अब क्लास पाक पोरम। हेडिंग वंदे इंटरनल स्ट्रक्चर ऑफ मोनोकॉट, इंटरनल स्ट्रक्चर ऑफ मोनोकॉट लीफ और आइसोफाइलेटरल लीफ। मोनोकॉट लीफ ना ஒரு வித்திலை தாவர இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம், ஒரு வித்திலை தாவர இலையின் பாத்தீங்கன்னா, சரி மோனோகாட்க்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் தெரியுமான்னு பாத்தீங்கன்னா, மெய்ஸ் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், ரைஸ் மெய்ஸ் அந்த மாதிரி நிறைய கிராஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகட் எக்ஸாம்பிள். அந்த தாவரத்தின் இலையை கட் பண்ணி அதை உள் அமைப்பினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா, ஃபர்ஸ்ட் பாருங்க. த டிரான்ஸ்வர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் லீஃப் ரிவல்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்ஸ். மோனோகாட் தாவரத்தின் இலையை லீஃபை கட் பண்ணி அதை உள் அமைப்பினை பற்றி இங்கே படிக்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு மோனோகாட் லீஃபை கட் பண்ணால், மோனோகாட் லீஃபை வந்து நம்ம கட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். மோனோகாட் லீஃப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மோனோகாட் லீஃப் வந்து எப்படி கட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி லீஃப் இருக்கு. இந்த லீஃபை இப்படி கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணால் அந்த லீஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதியிலே போகிறேன், இந்த பாதி இந்த மாதிரி இருக்கும் லீஃப். இப்போ கட் பண்ண லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண லீஃப் இந்த மாதிரி இருக்கும். இந்த பாதி லீஃப் கட் பண்ணி போட்டிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இதுக்கு பேர் அப்பர் எபிடெர்மிஸ், இதுக்கு வந்து லோயர் எபிடெர்மிஸ். இங்கே வந்து வாஸ்குலர் பண்டல்ஸ் நிறைய இருக்கும், வாஸ்குலர் பண்டல்ஸ். அப்புறம் இங்கே வந்து பாலிசேட் பேரங்கையுமா அல்லது ஸ்பாஞ்சி பேரங்கை ஏதாவது ஒன்று தான் காணப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீஃபை தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ அந்த லீஃபுக்கு வந்து தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்துக்கலாம், இந்த லீஃபில் வந்து இதுக்கு பேர் அப்பர், இதுக்கு பேர் லோயர் எபிடெர்மிஸ். இது வந்து வாஸ்குலர் பண்டல்ஸ், இது வந்து வாஸ்குலர் பண்டல், இங்கேயும் வாஸ்குலர் பண்டல்ஸ். இப்போ வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து மெச்சூர் வாஸ்குலர் பண்டல், இது வந்து மெச்சூர் வாஸ்குலர் பண்டல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்துக்குவேன், உள்ளே காணப்படக்கூடிய அந்த செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே பார்த்தீங்கன்னா பாலிசேட் பேரங்கயமாக இருக்கலாம் அல்லது ஸ்பாஞ்சி ஏதாவது ஒன்று தான் காணப்படும். அதே மாதிரி சைலம் பார்த்துக்குவேன், இது பார்த்தா சைலம், இது வந்து ஃப்ளோயம், இது சைலம், இது ஃப்ளோயம். அப்போ ஒரு இலைக்கு தேவையான வாட்டர் கடத்தக்கூடியது இது சைலம். அதேமாதிரி இலை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல இலையிலிருந்து மற்ற பயிருக்கு ஃப்ளோயம் தான் எடுத்து செல்லும். அதுதான் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிடெர்மிஸ் பாருங்க, எபிடெர்மிஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்னேன் புறத்தோல், இலையின் மேற்புறத்தோல் சொல்லக்கூடியது. பாருங்க, மோனோகாட் லீஃப் ஹேஸ் அப்பர் அண்டு லோயர் எபிடெர்மிஸ். மோனோகாட்லேயும் பார்த்தேன், மோனோகாட் தாவரத்துலேயும் அப்பர் எபிடெர்மிஸ் அண்டு லோயர் எபிடெர்மிஸ் வந்து எபிடெர்மிஸ் இருக்குன்றாங்க. அப்போ எபிடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பேரங்கைமா செல்ஸ். எபிடெர்மிஸ் எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரங்கைமா செல்லால் உருவானது. எபிடெர்மிஸ் வந்து அந்த புறத்தோல் எதனால் உருவாக்கப்பட்ட பேரங்கைமா செல்ஸ். கியூட்டிக்கல் ப்ரெசன்ட் இன் அவுட்டர் வால், ஸ்டொமேட்டா ப்ரெசன்ட் இன் த போத் அப்பர் அண்டு லோயர். அதாவது ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய இறைகளை வந்து போத் அப்பர் அண்ட் லோயர், லோயர்லேயும் காணப்படுது, அப்பர்லையும் என்னது காணப்படுது, ஸ்டொமேட்டா காணப்படுது. ஸ்டொமேட்டானது இலைகளை காணப்படும் சொல்கிறாங்க, இலைகளை காணப்படும். அடுத்தவங்க, சம் செல்ஸ் ஆஃப் அப்பர் எபிடெர்மிஸ் ஆர் லார்ஜ் தின் வார்டு நோனஸ் ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ். சம் செல்ஸ் ஆஃப் அப்பர் எபிடெர்மிஸ் சொல்லியாச்சுன்னா, சம் செல்ஸ் ஆஃப் அப்பர் எபிடெர்மிஸ், அப்பர் எபிடெர்மிஸில் வந்து சில செல்ஸ் காணப்படுது, அது வந்து தின் வார்டு செல்லாக இருக்குது. அந்த செல்லுக்கு பேர் என்ன பேர்னா ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ்னு பேர், ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின், எதில் மோனோகாட் லீஃபில் அப்பர் எபிடெர்மிஸ் காணப்படுது, அதில் சம் செல்ஸ் காணப்படுது, அந்த செல் வாழ் வந்து தின்னாக இருக்குது, அந்த செல்லுக்கு பேர் ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ்னு பேர். அடுத்து மீசோஃபில், மீசோஃபில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பருக்கும் லோயருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் மீசோஃபில். இட் இஸ் த க்ரௌன் டிஷ்யூ, இட் இஸ் தனது க்ரௌன் டிஷ்யூ சொல்லுவாங்க. அப்போ அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயருக்கு, லோயர் எபிடெர்மிஸ்க்கும் இடைப்பட்ட காணப்படக்கூடிய திசுக்கு பேர் தான் மீசோஃபில். அந்த மீசோஃபில் எப்படி சொல்லலாம், எப்படி கிரவுண்ட் டிஸ்க்கு சொல்லலாம் பாருங்க. தட் இஸ் ப்ரெசன்ட் இன் பெட்வீன், பாருங்க, போத் எபிடெர்மல் லேயர், எப்படி போத் எபிடெர்மல் லேயர்னா இன் பெட்வீன் சொல்லலாம், பெட்வீன் சொன்னாலும் இல்லையா, அப்போ ரெண்டு கிடைப்பட்டது. இப்போ மீசோஃபில் நாஸ், இப்போ இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ அதாவது சாரி மீசோஃபில் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டு பாலிசிட் அண்ட் ஸ்பாஞ்சி. இப்போ டைகாட்டாக இருந்தால்
பாலிசைட் பேரங்கியமாகவும் இருக்கும் ஸ்பாஞ்சே ரெண்டுமே இருக்கும். இது மோனோகாட்னால இங்கே காணப்படக்கூடிய பேரங்கி மசில்ஸ் வந்து ஒன்று பாலிசைடு இல்லைனா ஸ்பாஞ்சி பேரங்கியமாக தான் காணப்படும் சொல்கிறாங்க. பாலிசைடு ஸ்பாஞ்சி பேரங்கியமாக காணப்படும் அப்படின்னு. அதுக்கடுத்தோட த செல்ஸ் ஆர் இர்ரெகுலரி அரேஞ்சு, இந்த செல்ஸ் வந்து இர்ரெகுலர்னா ஒழுங்கற்ற வடிவத்தில் அமைஞ்சிருக்கும் சொல்கிறாங்க. அப்போ செல்ஸ் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட், அந்த செல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் காணப்படுது. மீசோஃபில் என்ன இருக்குது? குளோரோபிளாஸ்ட் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து வாஸ்குலர் பண்டல்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் வந்து அதிக எண்ணிக்கையில் வாஸ்குலர் பண்டல்ஸ் காணப்படும் சொல்கிறாங்க. அதிக எண்ணிக்கை வாஸ்குலர் பண்டல்ஸ் காணப்படுது. சம் விட்ஸ் ஃபார் மே சுமால், சிலது வந்து சுமாலாக இருக்கும், சம் ஆர் லார்ஜ். அதாவது வாஸ்குலர் பண்டல் இருக்குது, சில வந்து சுமாலாக இருக்குது, சில வந்து லார்ஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈச் வாஸ்குலர் பண்டல் சரௌண்டட் பை பேரமசல்ஸ் பண்டல்ஸ், இது எல்லா வாஸ்குலர் பண்டலை சூழ்ந்து எது காணப்படுது, பேரமசல்ஸ் காணப்படுது, அதுக்கு பேர் பண்டல் சீத் என்று பெயர். சீத் என்று பெயர் அடுத்த வாஸ்குலர் பண்டல் சார் பாருங்கள், வாஸ்குலர் பண்டல் சார் கன்சைன், கன்சைன் சொன்னது கன்சைன் கிளேட்டல் அண்ட் க்ளோஸ்டு. சைலன் ப்ரெசன்ட் டுவோர்ட்ஸ் த அப்பர் எபிடமிஸ் ஃப்ளோயிங் டுவோர்ட்ஸ் த லோயர் எபிடமிஸ். சைலன் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பரை நோக்கி இருக்குது, ஃப்ளோ எதை நோக்கி இருக்குன்னா லோயர் நோக்கி இருக்குது. இதுதான் பார்க்குறேன், இது சைலன். இந்த சைலன் டுவர்ட்ஸ் அப்பர், ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் லோயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிப்பில் வந்து நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்குது, இது வந்து லார்ஜ் வாஸ்குலர் பண்டல்ஸ், இது ஸ்மால். அப்போ ஸ்மால் வாஸ்குலர் பண்டல் இருக்குது, லார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த கேட்டிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் லீஃப், டைகாட் அண்டு மோனோகாட் லீஃப். டைகாட் அண்டு மோனோகாட் லீஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, இதில் வந்து டார்சி வென்ட்ரல் லீஃப், இங்கே வந்து ஐசோ பைலேட்ரல் லீஃப். டார்சி வென்ட்ரல்னா இரண்டு வகையான செல்கள் காணப்படாத டார்சி வென்ட்ரல். மீசோபில் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு, மீசோபில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு பாலிசிட் அண்ட் ஸ்பாஞ்சே பேரங்கியமா, பாலிசிட் பேரங்கியமா அண்டு ஸ்பாஞ்சே பேரங்கியமா. அப்போ மீசோபில் வந்து இரண்டு வகையான செல்கள் காணப்படுது, பாலிசைடு காணப்படுது, ஸ்பாஞ்சு காணப்படுது. இங்கே வந்து மீசோபில் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு, சாரி மீசோபில் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு பாலிசிட் ஆர் ஸ்பாஞ்சே பேரங்கியமா, ஏதாவது ஒன்று தான் காணப்படும். இதில் ரெண்டும் காணப்படும், இதில் ஒன்று காணப்படும் சொன்னாங்க. ஆர் இங்கே வந்து ஆர் பண்ணும், ஆர் ஓகேங்களா, சரி ரைட் ரைட் சார், இஸ் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் ஓகேவா. அடுத்த கடிகம் பார்த்தோம், அடுத்த கடிகம் வந்து பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணிகங்கள் பேர், கணிகங்கள் அதான் பிளாஸ்டிக்ஸ். பாருங்கள் பிளாஸ்டிக்ஸ் ஆர் டபுள் மெம்பரேன், டபுள் மெம்பரேன் ஃபவுண்ட் ஆர்கனல்ஸ் இன் ஃபவுண்ட் ஆர், அதாவது ஃபவுண்ட் ஆர்கனல்ஸ், ஃபவுண்ட் ஆர்கனல்ஸ் இன் ஃபவுண்ட் இன் பாலிஷே பிளான்ஸ் அண்ட் சம் ஆல்கி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கின் சரி சில தாவரங்கள் என்ன காணப்படுது, பிளாஸ்டிக்ஸ் கலப்படுது, பிளாஸ்டிக்னா கடையில் கலப்படுது. தே ஆர் ரெசல்வ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபுட், இது எதுக்குன்னா உணவை சேமித்துக்க பயன்படுது. தேர் ஆர் த்ரீ டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, தேர் ஆர் த்ரீ டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் குளோரோபிளாஸ்ட், இது வந்து க்ரீன் கலர்டு பிளாஸ்டிக்ஸ். குரோமோபிளாஸ்ட் இதில் எல்லோ ரெட்டு ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிக்ஸ். அதுக்கடுத்து லியூகோபிளாஸ்ட், இது வந்து கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ். இது வந்து த்ரீ மார்க்கில் கேட்பாங்க, த்ரீ மார்க்கில் கேட்கலாம், த்ரீ மார்க் அல்லது டூ மார்க் கேட்கலாம். அப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்னு கேட்டால் த்ரீ டைப்ஸ், அந்த த்ரீ டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்குவேன், தேர் ஆர் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டிக், குரோமோபிளாஸ்டிக், லீகோபிளாஸ்டிக். குளோரோபிளாஸ்ட்னா க்ரீன் கலர், குரோமோபிளாஸ்ட்னா எல்லோ ரெட்டு ஆரஞ்சு, அதேமாதிரி லீகோபிளாஸ்ட்னா கலர்லெஸ். இது ஒன்றும் கேட்கலாம், கலர்லெஸ் பிக்மெண்ட் எதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா, படிச்சுக்கணும். அடுத்த ஹெடிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், அடுத்த மாதிரி பார்க்கணும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் ஆர் கிரீன் பிளாஸ்டிக்ஸ், குளோரோபிளாஸ்ட் வந்து கிரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, கண்டெய்னிங் கிரீன் பிக்மெண்ட் ஆர் குளோரோஃபில்ஸ். இந்த குளோரோபிளாஸ்ட் ஆர் ஓவல் ஷேப், எப்படி இருக்குது அது ஸ்ட்ரக்சர் வந்து குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஹேவிங் ஏ டயாமீட்டர், ஹேவிங் டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2 to 10 micrometer, 2 to 10 டைப் மைக்ரோமீட்டர், ஒன் மார்க் கொஸ்டின். அண்ட் தேர் திக்னஸ் வந்து 1 to 1 micrometer, 1 to 2 micrometer. இதான் டயக்ராம், இதுதான் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோப்ஸ் டயக்ராம் போடணும், டயக்ராம்லாம் போட்டு நிறையா பார்ட்ஸ்லாம் பிரிச்சுக்கணும், ஏன்னா இது வந்து 2 mark கேட்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் எது ஸ்கெட்டிங் பார்க்கலாம், என்விலாப்,
The chloroplast, the annular of hairs, outer and inner membrane. அப்ப என்னவா பண்றது வந்து குரோப்ளாஸ்ட் உடைய வெளியில இருக்கக்கூடிய மெம்பிரேன் which is separated inner membrane space. இன்னர் மெம்பிரேன் ஸ்பேஸ் செப்பரேட்டட்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு என்னது இன்டர்னா இன்டர் ஸ்பேஸ் கரப்பிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டமேட்டா. அடுத்து ஸ்டமேட்டா மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் இன் இன்சைட் டு த மெம்பரிஸ் கால் ஸ்டமேட்டா. சாரி ஸ்டமேட்டா ஸ்ட்ரோமா. மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் டு த மெம்பரேன் இஸ் கால்டு ஸ்ட்ரோமா. இட் கண்டென்ஸ் டிஎன்ஏ 70S ரைபோசோம்ஸ் அண்ட் அதர் மாலிகூல்ஸ் ரெக்யர்ட் புரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ ஸ்ட்ரோமாவில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த மெம்பரேன். அந்த மெம்பரேன் மேட்ரிக்ஸ் காணப்படுறதாக தான் ஸ்டோமேட்டா சொல்கிறாங்க. இதில் இந்த ஸ்ட்ரோமாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ 70S ரைபோசோம் அண்டு அதர் மாலிகூல்ஸ் ரெக்யர்ட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். என்னத்துக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் உபகத்தை உற்பத்தி பண்ணுவதற்காக இருக்குன்றாங்க. அடுத்து பாருங்க தைலக்காயர். அடுத்தது தைலக்காயர் சொல்லப்படுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் தைலக்காயர் மெம்பரேன்ஸ் தட் என்க்ளோ பாருங்க என்க்ளோசஸ் தைலக்காயடு லூமன். தைலக்காயர் லூமன். தைலக்காயர் லூமன்னா உள் அறை. தைலக்காயுக்கு இருக்குது உள்ள கூடிய அறை அதாவது தைலக்காயர் லூமன். தைலக்காயர் பாருங்க தைலக்காய்ட்ஸ் ஃபார்ம் ஏ ஸ்டாக் ஆஃப் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். தைலக்காயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் லைக் வட்ட வட்டமாக அப்படியே டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த தைலக்காயர் ஃபார்ம்ஸ் டிஸ்லைக் டெக்சர் கால்டு கிரானா. கால்டு கிரானா அதுக்கு பேரும் கிரானா. இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி நம்பர் ஆஃப் தைலக்காயர் ஒன் பை ஒன்று அப்படி அடிக்கிறது. இதுக்கு பேர் கிரானா. இதுக்கு ஒன்றுக்கு பேர் தைலக்காயர். டோட்டலாக இருக்கிறது என்னது டோட்டலாக அப்படி அடிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் கிரானான்னு பேர். இதுக்கு வந்து சிங்குலர் கிரானம். சிங்குலர் கிரானம் அடுத்து பாருங்கள் கிரானம். அடுத்து வந்து கிரானம். அப்போ கிரானம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த தைலக்காய்ட்ஸ் ஆர் பாருங்க அரேஞ்சு இன் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்க் ஸ்டாக்குடு ஒன் எபோத அதை. அதாவது இது கிரானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வரிசையாக இருக்கும் அந்த டிஸ்க் ஷேப் இருக்குன்றாங்க. தி ஸ்டாக்ஸ் டேர்ம்டு ஆஸ் கிரானா. தே ஆர் இன்கனெக்டட் ஈச் அதர் பை த மெம்பரேஸ் லேமல்லா. அப்போ இதை வந்து இன்கனெக்டடே ஒரு மெம்பரேன் காணப்படுது அது பேர் லேமல்லா. அதுக்கு பேர் தான் என்னது ஃப்ரெட் சேனல் பேர். அது பேர் ஃப்ரெட் சேனல். சில அதாவது இங்கே இருக்கக்கூடிய கிரானாவை வந்து இணைக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் பேர் தான் ஃப்ரெட் சேனல் இருக்குது. ஃப்ரெட் கேனல்ஸ் இருக்குது. இது ஒன் மார்க் கேட்கலாம். ஒன் மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்னா குளோரோபிளாஸ்ட் எதுக்கு பயன்படுதுன்னா ஒளிச்சேர்க்கை பண்ண ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோபிளாஸ்ட் எதுக்கு பயன்படுது ஃபோட்டோசிந்தசிஸ் பயன்படுது. அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச்னா ஸ்டார்ச்சை வந்து சேமித்து வைக்க. அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் பேட்டியாசிஸ். பேட்டியாசை உற்பத்தி பண்ண. அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ். லிப்பிட்டை ஸ்டோர் பண்ண. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டை உருவாக்கு. குளோரோபிளாஸ்டை உருவாக்கு. இந்த மாதிரி இதோடைய பயன்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்லாம் வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின். டூ மார்க் கொஸ்டின். இது டோட்டலாகவே ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் சொல்லியாச்சுன்னா அது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக டயக்ராம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.